தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஜூலை 9 நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20 முதல் தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் ஏப்ரல் 30 வரை ஏற்பட்டுள்ள காலியிடங்களுக்கு ஜூலை 9 தற்செயல் தேர்தல் நடைபெறும் என தமிழக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 498 ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கும் 51 நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளுக்கு என 510 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. 510 பதவியிடங்களில் 34 பதவிகளுக்கு கட்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெறுகின்றது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து பதவிகளுக்கும் கட்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே மனு தாக்கல் செய்ய இன்று மாலை கடைசி நாள் ஆகும். இந்நிலையில் உள்ளாட்சி பதவிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தில் கையெழுத்திடப்போவது யார்? இன்றே கடைசி தினம் என்பதாக குழப்பத்தில் வேட்பாளர்கள் உள்ளனர். மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர் உள்ளிட்ட 14 பதவியிடங்களுக்கு கட்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெறுகின்றது. என்ன நடக்க போகின்றது என தெரியாமல் கட்சியினர் குழம்பி போயுள்ளனர். நேயர்களே, இது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.